Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
परिव्राजगाचार्य अष्टोत्र सदश्री श्रीमद्जिवांग्रे सभी चरणारविंद भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद इस्कॉन डीडीटी फाउंडर आचार्य हिज जिवांग्रे श्री भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय सेवियर ऑफ द होल वर्ल्ड जगत गुरु श्रील प्रभुपाद की जय अनंत कोटि वैष्णव वृंद की जय नामाचार्य श्रील हरिदास ठाकुर की जय जगत गुरु श्रील प्रभुपाद इस्कॉन पुदुचेरी भक्त वृंद की जय जय गौर प्रेमानंदे All glory to the assembled devotees. All glory to the assembled devotees. All glory to the assembled devotees. All glory to Sri Sri Guru and Gauranga. All glory to Sri Sri Prabhupada. ओम ज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः श्री चैतन्य मनोवीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगतामाख्यं ददाति स्वपथान्तिकं वंदेहं श्री गुरो श्रीयुत पथकमलं श्री गुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सगणललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते
Saptakanjana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusute Devi Pranamami Hari Priye Vancha Kalpadarubhyascha Kripasundubhyevacha Patitanam Pavanebhyo Vaishnavibhyo Namo Nama Jayatam Surato Pangor Mama Manda Mater Gatir Matsarvasya Padam Pojo Radha Madana Mohanau Divyat Vrindaranya Kalpadrumada Srimat Ratnagara Simhasanastau Srimat Radha Srila Govinda Devo Prithari Bishevyamanau Smarami Sriman Rasarasaram Vivam Sivatatatastita Karshan Venur Swamir Gopir Gopinada Sriyesuna Namo Vishnu Padaya Krishna Preshtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swaminiti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Sunyavadi Vachatyate Satarine Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Sri Vasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna. நேத்திக்கு 16, 17, 18 ஸ்லோகங்களை பார்த்தோம். அது மறுபடியும் ஒரு தடவை தரவா பார்க்கறது நல்லது. அதை மறுபடியும் பார்த்தோம். கிம் கர்ம கிம கர்மேதி கபயோ அப்யத்ர மோஹிதா தத்தே கர்ம பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். அறிவுடையோரும் எது கர்மம் எது அகர்மம் என்பதில் குழம்புகின்றனர். எது செயல் எது செயலின்மை என்பதில் குழம்புகின்றனர். கர்மா என்பது என்ன என்பதை நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன். எல்லா துரதிருஷ்டத்திலிருந்தும் விடுதலை பெறுவாய். கர்மணோஹ்யபி போதவ்யம் போதவ்யம் ச விகர்மணஃ கர்மணஶ்ச போதவ்யம் கர்மணா கர்மணோ கதி. செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மம் அதாவது செயல் என்பது என்ன, விகர்மம் தடை செய்யப்பட்ட செயல்தான் என்ன, அகர்மம் செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்மண்ய கர்மய பஷ்யே அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே மனிதரில் அறிவுடனாகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். ஸோ 16வது ஸ்லோகத்தில் ரூபா சொல்றார், கிருஷ்ணவனுடைய செயல்கள் அனைத்தும் ஒரு அங்கீகாரம் பெற்ற முந்தைய பக்தர்களின் உதாரணத்தை பின்பற்றி செய்யப்பட வேண்டும். இதுல போகுது சவுண்ட், நீங்க அங்க ஓபன் பண்ணா சவுண்ட் கிடைக்கும்.
நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? நான் பேசுறது உனக்கு கேட்கல? உங்களுக்கு கேட்கல? அப்புறம் என்ன, இவங்களுக்கு கேட்கும், உங்களுக்கு கேட்கும். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? கை தூக்குங்க, கேக்குதுன்னா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னா கையை தூக்கினா போதும், போதும். நல்லா கேக்கு, அதுதான் மைக் பேசு. கிருஷ்ண உணர்வின் செயல்கள் அங்கீகாரம் பெற்ற முந்தைய பக்தர்களின் உதாரணத்தை பின்பற்றி செய்யப்பட வேண்டும். இது 15வது ஸ்லோகத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுட்சுபீர் குரு கர்மைவதஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய உன்னத இயற்கை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டார்கள். எனவே அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி நீயும் உனது கடமைகளை செய்ய வேண்டும். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் கூட பிரபுபாதர் சொல்லியிருக்கார், கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும் என்றால் குரு சீட பரம்பரையில் வரும் அதிகாரம் பெற்ற நபரின் தலைமையை பின்பற்ற வேண்டும். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விஷு. முதலில் சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டது, சூரிய தேவனால் மனுவிற்கு உபதேசிக்கப்பட்டது, மனுவினால் இக்ஷ்வாகுக்கும் உபதேசிக்கப்பட்டது. இவ்வாறாக புராதன காலத்திலிருந்தே இந்த வழிமுறை உலகில் நிலவி வந்துள்ளது. எனவே சீட தொடரில் வரும் முந்தைய அதிகாரிகளின் அடிச்சுவட்டை ஒருவன் பின்பற்ற வேண்டும். ஏவம் ஞாத்வா கிருதம் பூர்வைர் பூரரபி பூர்வைரபி முமுட்சு இல்லாவிட்டால் மிகுந்த புத்திசாலி மனிதனும் கூட கிருஷ்ண உணர்விற்கான சீரிய செயல் எது என்பதில் குழப்பமடைகிறான். Even a senior devotee will get confused. What is Krishna consciousness? What is not Krishna consciousness? அதுக்கு நல்ல உதாரணம் அர்ஜுன். அர்ஜுனன் ஒரு சிறந்த டிவோட்டி அல்லாம இருந்தான்னா பகவானுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? பகவானே நீ ஒரு டிவோட்டின்னு அவர் சொல்லும் போது அப்படிப்பட்ட டிவோட்டி கூட இப்ப குழப்பம் வந்திருக்கேன், யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, அதுதான் இங்க சொல்லியிருக்கீங்க. அதனால என்ன பண்ணணும் அர்ஜுன், என்ன பண்ணும்? முந்தைய சீனியர் டிவோட்டியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். யாரு சீனியர் டிவோட்டி அர்ஜுனனுக்கு? அர்ஜுனுக்கு சீனியர் டிவோட்டி யாரு? பாடா சொல்லியா? பின்பற்ற வேண்டும். நான் கேட்கும் போது உடனே பிரம்மா தான் வாயில ஒரு இதா இருக்கும். சூரிய தேவன் ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜேஸ்வரியோ விதுன்னு அந்த முதல் ஸ்லோகம் யாத்துக்கவே யாருக்கும் ஞாபகம் வரல, போயிடுச்சு அது. இல்ல அது ஒன்னா ஸ்லோகம் போயிட்டு இப்ப 16 நடக்குது பிரபு, அதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். இன்னைக்கு அந்த வாசுதேவ பிரபு அப்படிதான் சொல்ற, பிரம்மா சிவன் நாரதன் அப்படி சொல்லிட்டு சூரியதேவன் அடிச்சு விட்டு பின்பற்ற வேண்டும். அப்ப கிருஷ்ணருக்கு கோடானு கோடி வருஷங்களா டிசைபிள்ஸ் இருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? அதனால அர்ஜுனனுக்கு கூட இந்த குழப்பம் வந்த காரணத்தினால தாமே நேரடியாக அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதற்கு முடிவு செய்தார் பகவான். அர்ஜுனன் பகவானிடமிருந்து நேரடி உபதேசத்தை பெற்றதால் நாம் என்ன பண்ணோம்? அர்ஜுனனின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்ற வேண்டும். அதனால நமக்கு குழப்பம் வராது. அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டை நாம் எப்படி பின்பற்றுவோம்? அர்ஜுனன் எப்படி பகவானை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டானோ, பகவானை தவிர
வேறொரு மிகப்பெரிய அத்தாரிட்டி இல்லை என்பதை எப்படி அர்ஜுனன் ஒத்துக்கொண்டானோ அதே மாதிரி நாம ஒத்துக்கிட்டாதான் நாம வந்து அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா நாம பண்ணல. அதனால நாமளும் அர்ஜுனனின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். பக்குவமற்ற பரிசோதனைகளின் மூலம் தர்மத்தின் வழிகளை யாரும் உறுதிப்படுத்த முடியாது என்று கூறப்படுகிறது. நாம ஒண்ணு இந்த தர்மத்தை எல்லாம் சரியா இருக்கா கெட்டு போயிருக்கான்னு பரிசோதனை எல்லாம் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி நமக்கு கிடையாது. நாமளே கட்டுப்பட்ட ஆத்மாக்கள், நான்கு குறைபாடுகள் உள்ளவர்கள் நாம் எல்லாரும். நம்முடைய புலன்கள் வந்து இம்பர்ஃபெக்ட், நாம் எப்போதுமே தவறு செய்யக்கூடியவர்கள், பிறரை வஞ்சிக்கும் சுபாவம் உள்ளவர்கள், ஏமாற்றும் சுபாவம் உள்ளவர்கள். அப்புறம் நாம் எப்போதுமே மயக்கத்திலே இருக்கிறோம், மதிமயங்கியே இருக்கிறோம். பாம்பை பார்த்து இல்ல கயிறை பார்த்து பாம்புன்னு பயப்படுற ஆள் தான் நம்ம எல்லாம். சில நேரம் டூப்ளிகேட் தேனை கொடுத்துட்டு நல்ல காற்று தேன்னு சொல்லி வித்துட்டு போயிடுவோம். நம்மகிட்ட மயக்கம் தானே இது காரணம். அப்புறமா வாங்கி எல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ ஏமாத்திட்டானே, மயக்கத்துல இருக்கிறேன். அதே மாதிரிதான் டூப்ளிகேட் நகையை கொடுத்துட்டு தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்திட்டு மயக்கம். அதனால நம்ம இந்த நான்கு விதமான குறைபாடுகளை வைத்திருக்கிற காரணத்தால நம்மளால இதெல்லாம் தர்மம்னா எது அதர்மம்னா எதுன்னு நம்மளால தீர்த்து வச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து தர்மத்தின் நெறிகளை பகவானே ஏற்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால் தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய அனுமானத்தினால யாரும் தர்மத்தின் கொள்கைகளை புதிதாக உண்டு பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். மகாஜனோயேன கதாசு பந்தா, மகாஜனங்கள் பிரம்மாவிலிருந்து தொடங்குறது. பிரம்மா, சிவன், நாரதர், மனு, குமாரர்கள், கபிலர், பிரகலாதர், பீஷ்மர், சுகதேவ கோஸ்வாமி, யமராஜர், ஜனகர், பலிமகராஜர் போன்ற மாபெரும் அதிகாரிகளின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். பிரகலாதருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும் டெய்லி. ஜெய பிரகலாத் மகராஜ், ஜெய பிரகலாத் மகராஜ், ஜெய பிரகலாத் மகராஜ், ஜெய பிரகலாத் மகராஜ். அதோட முடிஞ்சு போச்சு. காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. ஜெய பிரகலாத் மகராஜ், ஜெய பிரகலாத் மகராஜ், பிரகலாத் மகராஜ், ஜெய பிரகலாத் மகராஜ். அவ்வளவுதான், அவ்வளவுதான் நம்ம பின்பற்றுறது, அடிச்சு விட்டு பின்பற்றோம். ஆனா அவர் எவ்வளவு என்னென்ன சொல்லியிருக்காரு, கௌமாரம் ஆச்சரியத் பிராஜ்யம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே கிருஷ்ண உணர்வை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ ஜெய பிரகலாத் மகாராஜ், ஜெய பிரகலாத் மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், ஜெய பிரகலாத் மகாராஜ் பாடுவோம். அவ்வளவுதான், அதோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்முடைய பின்பற்றுதல். கரெக்ட் தானே நான் சொல்றது? பிரகலாத் மகாராஜா டெய்லி பாடியே கூட அவரை பின்பற்றுறதுக்கு மனசு வர மாட்டேங்குதே. நீங்க பிரம்மாவை பத்தி டெய்லி பாடுறீங்களா? இல்ல சிவனை பத்தி தான் டெய்லி பாடுறீங்களா? இல்ல நாரதரை பத்தி தான் பாடுறீங்களா? மனுவை பத்தினா எவ்வளவு கிலோன்னு கேட்பீங்க வேலை? ஏமராஜரை பத்தி கவலையே பட மாட்டேங்க, ஏன்னா அந்த பேச்சே எடுக்கிறதா பயமா இருக்கு. ஜனகர் அது எப்பயாவது தடவை ராமாயணம் கேட்கும் போது சீதா பிரச்சனையுடைய தகப்பன்னு தெரியும், அவ்வளவுதான். பலி மகாராஜ வருஷத்துக்கு ஒரு தடவை ஓணம் பண்ணி வரும்போது எல்லாரும் ஞாபகத்துக்கு வச்சுப்பாங்க. இப்படித்தான் மகாஜனங்களை நாம பின்பற்றுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். தர்மத்தின் கொள்கைகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் எது தர்மம் எது அதர்மம்னு நமக்கு சீர்தூக்கி பார்க்க முடியும். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையின் வெற்றி என்ன? மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் சிக்காமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி. மறுபடியும் நீ பிறந்துட்ட தீந்து போச்சு, ஃபெயில்னு அர்த்தம்.
மறுபடியும் நீ பிறந்தேன்னு வச்சுக்க, நீ ஃபெயிலு. இனி என்ன மாதிரி வாத்தியார் வருவாரோ, என்ன மாதிரி அடிப்பாரோ, எத்தனை மாதிரி தண்டனை கொடுப்பாரோ, எந்த ஸ்கூல்ல போடுவாங்களோ, என்னென்ன மாதிரி பிரச்சனை வருமானோ ஒண்ணும் தெரியாது. ஃபெயிலானா அப்படிதான் கதை. எப்பவுமே பாஸ் பண்ண பையனுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் தான் இல்லையா? பாஸ் ஆயிட்டான், நல்லா நல்லபடியா படிக்கணும், இந்த இந்த கிளாஸ் கூட நல்லா பாஸ் பண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்க. பெயிலான அந்த பக்கம் போ, அங்க போய் உட்கார். அதே மாதிரி பௌதி ஏற்கு நம்ம என்ன பண்ண வந்துட்டியா? மறுபடியும் வா வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நானு. மறுபடியும் வந்துட்டியா? நான் பாத்துக்கிறேன் உன்ன. இந்த ட்ரிப் நல்ல அருமையா பனிஷ்மெண்ட் கொடுத்தா இந்த பக்கமே வராத மாதிரி உன்ன நான் பண்றேன் உன்ன அப்படின்னு பௌதி ஏற்கே நமக்காக காத்துட்டு இருக்கு. நாம வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே காரணம் என்ன? மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாததுதான். பௌதிக வாழ்க்கையில் மிகவும் பற்று கொண்ட காரணத்தினால்தான். அதனால இங்க தர்மத்தை நம்மளாலெல்லாம் எதையுமே பரிசீலிச்சு பார்க்க முடியாது. தன்னுணர்வு மிகவும் முக்கியம். தன்னை உணர்வது, தன்னை உணர்ந்தால் பகவானை உணர்வது ஈஸி. அதனாலதான் பகவானுக்கு இப்ப என்ன தோணுச்சுன்னா, அர்ஜுனன் மீது கருணை கொண்டு நேரடியாக அவனுக்கு எது கர்மம், எது விகர்மம், எது அகர்மம் அப்படிங்கறத சொல்லணும்னு அவருக்கு தோணுச்சு. இப்ப அவர் ஏன் சொல்றாரு? இந்த நுணுக்கமான காரியங்களை அறிவது உணர்வது மிகவும் கடினம். கர்மனோ ஹபி போதவ்யம், போதவ்யம் ச விகர்மனா, அகர்மணச்ச போதவ்யம், ககனா கர்மோபதி. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இத தெளிவா தெரிஞ்சுக்கணும். எது கர்மம், எது விகர்மம், தடை செய்யப்பட்ட காரியங்கள் எது, வேதங்களால் நமக்கு செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்ட காரியம் எது. யுவர் இன்டர்நெட் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னா எல்லாரும் ரெடியா இருங்க, எப்ப வேணாலும் ஆஃப் ஆகலாம். என்ன பண்றது? இதுதான் பௌதிக ஏற்புடைய காரியம். சோ நல்லது செய்யறதுக்கு பௌதிக ஏற்க விடாது. நீ எப்படி பகவத்கீதா கிளாஸ் நடத்துற நான் பாக்குறேன், அவங்க எப்படி இந்த பகவத்கீதா கிளாஸ் ஒழுங்கா கேட்பாங்க அதையும் நான் பாத்துறேன். ஏன்னா உங்களுடைய வைராக்கியம் எவ்வளவு இருக்குன்னு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்கணும். இப்ப நீங்க நான் இந்த மாதிரி பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் உங்களை பாக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்டர்நெட் ப்ராப்ளம் கொடுத்தா உடனே பிரபு நாளைக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ணான்னு சொல்லிடுவாரு, உங்களுக்கு சந்தோஷம் ஆயிடும். வருத்தம் கூட இருக்கலாம், ஆனா இன்னைக்கு பொழுது போயிடுச்சு. உடனே என்ன பண்ணணும்? இன்டர்நெட் போயிடுச்சுன்னா உடனே இந்த மாதிரி இனிமே நடக்க கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? எல்லா முயற்சியும் பண்ணி வைக்கணும். எல்லாரும் முனைப்பா இருக்கணும். அதுல என்ன பண்ணலாம்? எந்தவித தடங்களும் இல்லாம அந்த பாகவதம் பகவத்கீதை கிளாஸ் தடங்களும் இல்லாம கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் உண்டாகணும். அப்படி ஒரு உணர்வு தான் நைமிஷாரண்ய வனத்துல சூத மகரிஷி வந்து பாகவதத்தை சொல்லும் போது, சௌனகரை தலைமையாக கொண்ட எல்லா ரிஷிகளும் ஆர்வத்தோடு உட்கார்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து கேட்டாங்க. நம்ம 30 நாள் ஒழுங்க கேட்டாலே பெரிய பாடா இருக்கு. எத்தனை வருஷம்? 1000 இயர்ஸ். எந்த தடங்களும் இல்ல. மாயா எந்த டிஸ்டர்பும் அவங்களுக்கு பண்ணல. ஏன்னா பாகவதத்தை சொல்றதுக்கு இருந்த சூத கோசாமியும் சரி, பாகவதத்தை கேட்கறதுக்காக இருந்த சௌனக ரிஷிகள் எல்லாருமே சரி, ரொம்ப ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அவங்களுடைய சீரியஸ பார்த்துட்டு மாயா பௌதிக இயற்கை அவங்க பக்கத்திலே போல.
நமக்கிட்ட அடிக்கடி வந்துட்டு போகுது பாய், நம்ம மடியிலே உட்காந்துக்குது வந்து. சோ அதான் சொல்றார், செயல் என்ன, தடை செய்யப்பட்ட செயல் என்ன, செயல் இன்மை என்றால் என்ன. இது ரொம்ப பேருக்கு நேத்துக்கு புரியல, என்னது கர்மம் அகர்மம் விகர்மம் சொல்றாங்க, ஒன்னும் புரியல. அப்புறம் நம்ம ஏதோ தலையாட்டணும், அதான் நீ கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் படிச்சு பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உண்மையான ஆர்வம் ஒருவனிடம் இருந்தால், பௌதிக பந்தத்திலிருந்து எப்படியாவது விடுதலை அடையணும்னு ஒரு ஆர்வம் ஒருவனிடம் இருந்தால், கர்மம் அகர்மம் மற்றும் விகம்மன் என்பனவற்றின் வேறுபாட்டை அவன் மிக தெளிவாக உணர்ந்த வேண்டும். அப்பதான் உனக்கு பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். கர்மன்னா என்ன, விகர்மன்னா என்ன, அகர்மம்னா என்ன. இது மிகவும் கடினமான விஷயம் என்பதால், கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தை ஆழ்ந்து அறிவதில் ஒருவன் முழு முனைப்புடன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் சொல்லியிருக்கேன். ரொம்ப முனைப்பா பண்ணணும். இந்த கிருஷ்ண உணர்வுன்றது சாதாரண காரியம் இல்லை. கிருஷ்ண உணர்வும் அந்த கிருஷ்ண உணர்வுக்கு தகுந்த அதன் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்வது கடினம். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவினை ஒருத்தன் அறியணும். தனக்கும் கடவுளுக்கும், தனக்கும் கிருஷ்ணனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப். மாமம்மச்சா ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். பங்காளிங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ல வேணாம், நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். பங்காளிங்க கல்யாணத்துக்கு போலனா அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஆனா பகவானுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி கவலையே படல நம்ம யாரும். அப்ப பகவானுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சாதான் கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பகவத்கீதை பூரா இதை பத்தி தான் சொல்லுது, இதுதான் முடிவு. என்ன சொல்லுது, பகவானுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுட்டு அதே மாதிரி நடந்துரு, சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, சம்பந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, அதுக்கேத்த மாதிரி நடந்தா உனக்கு அதுக்கேத்த மாதிரி பிரயோஜனம் கிடைக்கும். சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம் கிடைக்கும். ஆனா சம்பந்தமே தெரியல, அப்புறம் என்ன பண்றது, அப்பாவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. அப்புறம் அப்பாவை பார்த்து என்ன பண்ண, மறைச்சு பார்த்துன்னு கம்மி போவோம். அவ்வளவுதான். அப்பாட்டிருந்து வர்ற ஏதாவது சலுகை நமக்கு கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்காது. அது மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்துருப்போம் அப்பா இல்லையா. இப்போ நமக்கு கடவுள் வந்து மூணாவது மனுஷன் மாதிரி ஆகிட்டு இருப்போம், தேர்ட் பார்ட்டி. நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி, என்னோட சம்பந்தப்பட்ட என் குடும்பத்தில் இருக்காங்க அவங்க செகண்ட் பார்ட்டி, கடவுள் வந்து தேர்ட் பார்ட்டி. கரெக்டா, இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும். பகவத்கீதை பூரா தான் முதல்ல சொல்லுது, முதல்ல நீ பகவானுடைய ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கோ. இதுதான், அது மனுஷன் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், மிருகத்தால முடியாதுன்னு சொல்லுது. இந்த முடிவை ஒருத்தன் தெரிஞ்சுக்கலன்னா பத்தியே பேசுறது, அப்புறமா பகவானை பத்தியே நினைக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்றது, பகவானுடைய பக்தர்கள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறது, கலட்டி விட்டுறது, மற்றதெல்லாம் பிரசாதம் மட்டும்தான் சாப்பிட்றது, பாக்கி ஆனந்த பவன் அடையார் பவன் எந்த பவனை கொண்டு அது நீங்க காக்காய் கொண்டு போடுங்கன்னு சொல்லிடணும். என்ன பண்ணும், இல்லை நீங்க சாப்பிட்டுங்க எங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி அனுகூலமான விஷயங்களை எல்லாம் பண்ணணும்னு சங்கல்பம் எடுத்துக்கணும். அனுகூலசிய சங்கல்பம். சரி, அப்புறமா என்ன ரெண்டாவது, கிருஷ்ண உணர்வின் முன்னேற்றத்திற்கு பிரதிகூலமா எதிர்ந்து தேவையில்லாது
மீச வேணும்னா கூழ் வேணும்னு வச்சிடணும். கூழ் வேணும் மீச வேணும்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதா? இதுதான் கிரைட்டீரியா. அனுகூலஸ்ய சங்கல்பா பிரதிகூலஸ்ய விவர்ஜனம். பிரதிகூலஸ்ய விவர்ஜனம் அதாவது கிருஷ்ண முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடங்களா இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டணும். ஏன் ஏன் அப்படி பண்ண என்ன ரக்ஷிஷ்யதி ரஷிஷ்யதி இதி விஸ்வாசோ. இதெல்லாம் பண்ணா கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார் என்பதில் விஸ்வாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அவர் என்ன காப்பாத்துவாரு? யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. இன்னைக்கு வரைக்கும் இத்தனை காலம் வரைக்கும் அவர் தான் என்ன காப்பாத்திருக்காரு. ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ. கோப்திருத்வே வர்ணம் ததா. அவர்தான் எனக்கு எப்பவுமே எஜமானன். என்னுடைய எஜமானன் யாரு? பகவான் தான். வேற யாரும் என்னுடைய எஜமானன் இல்ல. அடுத்தபடி என்ன? ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே. ஆத்ம நிக்ஷேபம், ஆத்மார்த்தமா உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஆத்மார்த்தமா பகவானிடம் சரணப்படுது கொடுத்தரணும். ஏன்னா அவரது எடுத்து அவர் கொடுக்குறது உனக்கு நான் கஷ்டம். போ, ஆத்மா ஒண்ணுதா, ஆவி ஒண்ணுதா, என்ன உடல் ஒண்ணுதா, இந்த கொண்டு வந்திருக்கேன் இப்ப ஒரு வீடு வாசல் தோற்றம் தரவு எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுதா? எல்லாமே அவர்கிட்ட கொடுத்தரணும். ஆத்மார்த்தமா ஆத்மசமர்ப்பணம் கார்பண்யே. கார்பண்யம் என்ன? பகவான் மீது எந்த பொறாமையும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லா குவாலிட்டியும் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இதுதான் நம்ம வந்து பகவான் சரண்டர் ஆயிருக்கோம். அப்ப பகவானுக்கு பக்தியில முன்னேறணும்னா இந்த ஆறு காரியம் பண்ணணும். சத்விதா சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரு சொல்றா? சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசத்துல சொல்லியிருக்கார். சோ அதனால சொல்லியிருக்கு, கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையோன்.